வீட்டுக்குள் மனைவி மோகனாம்பாள் மகள் தூங்குவதை அழுகிய நிலையில் பிணமாக கிடந்ததை பார்த்த பாலசுப்ரமணி துயரம் தாளாமல் கதறி அழுதார். இந்த சம்பவம் குறித்து கேள்விப்பட்ட பொதுமக்கள் வீட்டின் முன் குவிந்து விட்டனர். இதுகுறித்து புஞ்சை புளியம்பட்டி போலீசுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. போலீஸ் இன்ஸ்பெக்டர் நமச்சிவாயும் சப் இன்ஸ்பெக்டர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மோகனாம்பாள் பூங்கோதை ஆகியோரின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். லேசான மயக்கத்துடன் உயிர் தப்பிய நிலையில் மீட்கப்பட்ட நித்திய லட்சுமி புஞ்சை புளியம்பட்டியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் முதல் சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் மேல் சிகிச்சைக்கு கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அப்புறம் அந்த பிள்ளைய வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருந்தது. அந்த பிள்ளைய போய் அக்கம்பத்தில் இருக்கிறவங்களாம் அவங்க தகப்பனாருக்கு தகவல் கொடுத்து அவங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி அந்த பிள்ளை நல்ல நிலைமையில தான் இருக்கா. ஆனால் இவங்க எதுக்காக இப்படி பண்ணாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இவங்க செத்து போய் ஒரு 4 நாள் இருக்கும் போது, ஆனால் இந்த பொண்ணு அவங்க அந்த 4 நாள் அந்த பணத்தோடைய உயிர் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. இது எப்படி இந்த பொண்ணு உயிர் வாழ்ந்தாங்கிறது ரொம்ப மர்மமாக இருக்குது. தாயும் மகளும் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டதும் நித்தியலட்சுமி 5 நாட்கள் மயக்க நிலையில் பிணங்களோடு இருந்ததும் அந்த பகுதி மக்களை பெரிதும் சோகத்தில் ஆழ்த்தியது. மேலும் நல்ல வசதி படைத்த குடும்பத்திலாய் இப்படியென எல்லோர் முகத்திலும் சோகம் கலந்த கேள்விக்குறியை உண்டாக்கியது. மோகனாம்பாள் பூங்கோதை இருவரின் மரணத்திற்கும் நித்தியலட்சுமியின் 5 நாள் மரண போராட்டத்திற்கும் காரணம் பாலசுப்ரமணி மோகனாம்பாள் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட பிரிவே முக்கிய காரணமாக நமது உளவுத்துறை கருதுகிறது. மனைவியின் வைத்திய செலவையும் மகள்களின் திருமணத்தையும் பாலசுப்ரமணியமே முன்னின்று செய்திருப்பார். அவருக்கு பணம் ஒரு பொறுப்பு அல்ல. பிரிவின் காரணமாகத்தான் கணவனிடம் எத்தனை முறை கையேந்துவது என நினைத்த மோகனாம்பாள் தற்கொலை முயற்சி செய்துள்ளார். தன் தாயின் மீது உள்ள பாசத்தால் அவருடன் சேர்ந்து நித்தியலட்சுமியின் பூங்கோதையும் தூக்க மாத்திரையை சாப்பிட்டுள்ளார்கள். கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் வருவது சகஜம். அதுவும் இளம் வயது தம்பதியிடம் அதிகம் வரும். அச்சமயங்களில் பிரச்சனைக்கு என்ன காரணம், யார் மீது உண்மையிலேயே தவறு என சில நிமிடங்கள் யோசித்து பார்த்து தெளிவான முடிவுகளை எடுக்கும் பட்சத்தில் கணவன் மனைவி என்னும் அருமையான உறவை அறுபடாமல் பார்த்து கொள்ளலாம். இளம் வயதை விட முதுமையில்தான் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருக்க வேண்டும். பிள்ளைகளின் படிப்பு, திருமணம் என ஏகப்பட்ட கடமைகள் இருக்கும் சமயத்தில் இருவருக்கும் இடையில் பிளவு ஏற்பட்டால் இதுபோன்ற துயர சம்பவங்கள் நிகழும் என்பதற்கு மோகனாம்பாள் பூங்கோதையின் மரணமே சாட்சி. பாலசுப்ரமணி மோகனாம்பாள் இவர்களின் 25 வருட மன வாழ்க்கைக்கு என்னதான் அர்த்தம் என்று புரியாமல் விடைபெறுகிறது உளவுத்துறை. மீண்டும் அடுத்த உளவுத்துறையில் சந்திப்போம்.